இன்றைக்கி பிரகலாத சரித்திரம். இந்த சனகாதி குமாரர் நாலு பேருக்கு தட்சிணாமூர்த்தி உபதேசம் பண்ணார். என்ன உபதேசம் பண்ணான்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் அழகாக திருமூசி ஆழ்வார் தான் சொன்னார், பெருமாளை வணங்குன்னு சொல்லிவிட்டார். அது இந்த தட்சிணாமூர்த்தி ஆளிலை வளர்ந்தானை வணங்கு. ஆளிலை வளர்ந்தானை வணங்குன்னு ஆறு சொன்னா ஆலமரத்தடியில் இருக்கிறவன். தட்சிணாமூர்த்தி என்ன உபதேசம் பண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாலு பேரையும் பெருமாளை கும்பிடுன்னு விட்டார். இப்படி இவர் கும்பிடுன்னு சொல்லிவிட்டு கண்ணை திறக்கல, நாலு பேரையும் காணும். நாலு பேரும் கும்பிட போயிட்டான். உடனே பெருமாளை இந்த பார்க்கடலில் தான் நீங்கள் பார்க்கலாம், ஜெய விஜயான்னு நின்றுருப்பான் துவாரபாலகர். இப்படி காமிச்சுட்டு இருப்பான் விரல, ஒன் பை ஒன்னா வான் க்யூ சிஸ்டம் ஒன்றுதே பார்க்கடலில் தான். நமக்கு இந்த க்யூவில் போனாலே அவமானம். இதில் வேடிக்கை என்னென்னா, க்யூவில் போனால் சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப பேருக்கு இந்த க்யூவோட பெருமையே தெரியல. க்யூவில் நின்னோம்னு வச்சுக்கோங்க, குயிக்காக மூவ் ஆகிடும். குறுக்க போனால் தான் பிரச்சனை வரும். ஆமாம், அது இன்னும் வரல. இந்த பாம்பேயில் இருக்குது பஸ்ஸிலெலாம் க்யூவில் ஏறுறான். இப்போ நீங்கள் பஸ்ஸு வந்தோடனே எல்லோரும் முன்றான், ஒத்துரும் ஏற முடியாது. அதே க்யூவில் நின்றுங்க, நிச்சயம் பஸ்ஸுக்குள்ளே இடம் கிடைக்கும். பரிச்சையாக போகிற முடியும், ஒரே பஸ்ஸிலே ஏறிவிடும். இந்த க்யூவில் நிற்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு அவமானமாக நினைக்கிறேன். நம்ம அது எல்லாருமே இயற்கை. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற போது என்ன பண்ணோம்னா, நாங்கள்லாம் இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருந்தோம், எங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த அப்போது தர்ம சேவை என்றைக்கோ அன்றைக்கி தான் போவோம். நாலண்ணா டிக்கெட்டு, நாலண்ணாங்கிறது அப்போது ரொம்ப பெரிய வேல்யூ. 25 பைசா ரொம்ப வேல்யூ. அப்போல்லாம் எங்கள் அப்பா வைகுண்ட ஏசிக்கு நாலண்ணா கொடுப்பார். 20 நாளும் செலவழிப்போம். இன்றைக்கி நம்ம அதை சொன்னால் எல்லோரும் சிரிப்பான். ஆ, இப்போ அதுவும் இந்த மே மாதம் 5 தேதிக்கு அப்புறம் பூச்சா திருநாள்னு வரும் ஸ்ரீரங்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாயோட 10 பைசா. அதில் பாத்திரம் போட்டதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டோம், இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாமான் கையில் வாங்கிப்போம். அப்போல்லாம் நாங்கள் 4 வேளையும் ரங்கநாயரை சேவிக்கிறதுக்கு போவோம். போவோம்னா தர்ம சேவம் போது போயிட்டு வந்துடுவோம். 12 மாதமும் உற்சவம். நீங்கள் ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கணும், எங்கள் ஸ்ரீரங்கத்தில் எப்படின்னா நாங்கள் வேளா வேளையும் ரங்கநாயரை சேவிப்போம். தினமும் போவோம். எந்த ஊர்லேயும் தினமும் யாரும் கோவிலுக்கு போகிறதில்ல. அதைத்தான் உங்களெல்லாம் கண்டிக்கிறேன். நீங்கள் இருக்கிற எங்கேயானு தினமும் போகலோ பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக மாட்டோம். எங்கள் ஸ்ரீரங்கத்தில் தான் போகிறோம். ஒரு திவ்ய தீர்த்தத்திலையும் போக மாட்டேன். அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால், திடீர்னு வைரமுடி சாத்தியிருக்கு பெருமாளுக்கும்பா எல்லோரும் ஓடுவோம். நீங்கள் எங்கள் ஊரில் ரங்கநாயரை நின்றே பார்க்க முடியாது, ஓடணும். தாத்தாக்கு 90 வயசு இருக்கும், பாட்டிக்கு 85 வயசு இருக்கும், ஓடுவா. திரும்ப அவங்களுக்கு பெருமாள் வீதிக்கு வந்துட்டாருன்னா ஓடணும். ஏன்னு கேட்டாக்க, எங்களுக்கு அவரை ஏழை பண்ணு வருது தோளில், வண்டியிலலாம் வச்சுன்னு தள்ளின்னு வரமாட்டேன். தோளில் ஏழை பண்ணுறதுனால ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், போயிட்டே இருப்பான். ஆமாம், நடுவில் மூளைக்கு மூளை நிறுத்துவா, அப்போ தான் ஜெயிப்போம். நாங்கள் அப்போது ஸ்கூல் காலேஜ் படிக்கிற போது க்யூவில் போவோம் தர்ம சேவைக்கு. ஆமாம், அதுவும் எங்களுக்கு தெரியும் எந்த நேரம் போனால் கூட்டம் இருக்காதுன்னு. இருந்தாலும் ஒரு கூட்டம் இருக்கும், க்யூவில் போவோம். அப்போ பெரிய மனுஷாள்லாம் ஈவோ அப்படி அந்த பக்கமாக கூட்டின்னு வருவான். இந்த எம்எல்ஏ மந்திரி இந்திரி தெரிஞ்சவா, பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவாள். நாங்கள் அப்போது ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் படிச்சு நிற்க முடியும், கற்றுவோம். ஏ என்ன அவா மட்டும் என்ன ஸ்பெஷல், நாங்கள் இங்கே க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னு கற்றுவோம், போராட்டம் நடத்துவோம்னு. அவள் என்ன பண்ணுவார், உடனே சில பேர் அங்கே தெரிஞ்சவா கூட்டின்னு போகிறேன்னா, நீ வா அப்படின்பா, நாங்கள் வரமாட்டோம், தூள வர சொல் அப்படி. அது பெரிய பிரச்சனை பண்ணுது. அப்புறம் நான் உபநியாசகராக வந்துட்டேன். ஊருக்கார உள்ளூர்கார எல்லாரையும் தெரியுமே பட்டர்லேருந்து. நான் உபநியாசகராக வந்த உடனே என் ஆத்திக்காரியும் பொண்ணு, எங்கள் அத்தில் எங்கள் அக்கா இல்லை, எங்கள் மாமியார் மாமனார் எல்லாரையும் கூட்டின்னு போகிறேன். இருக்கு
இப்போ கியூவில் நின்னா எனக்கு அகௌரவம். உபன்யாசிக்கிறது அப்போ அப்போ சும்மா இருக்க மாட்டேன். இந்த ஓக்கலா இருக்கு பட்டர்லாம் ஏழாம் ஏழாம்னு இப்படி என்ன தனியா கூட்டின்னு போனான் 10 பேர். அப்போ என்ன மாதிரியே ஒருத்தன் கியூவில் கத்திவிட்டான், என்ன அவால் மட்டும் என்ன அப்படின்னா. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம கேட்டது. நான் உடனே இப்படி திரும்பி பார்த்தேன், அந்த ஆளை கேட்டவன அவன் என்னை விஜய் டிவியில் பார்க்குறான். ஓ நீங்களா போங்கன்னா அப்படின்னா நீ பரவாயில்ல அயோக்கியன்ல. இது கூனாலே எல்லாருக்கும் ஒரு அகௌரவம். அவன் 4 பேரும் கூல வாங்கிட்டான், அவன் சபிச்சுட்டான் 4 பேரும். இந்த 2 பேர் நீங்கள் 2 பேரும் பூலோகத்தில் போய் ஜென்மா எடுக்கணும்னு சொன்ன. அவன் அழுதா பெருமாள் காலில் விழுந்து. பெருமாள் சொன்னார், நீங்கள் 2 பேரும் பூலோகத்தில் 7 ஜென்மா எனக்கு பக்தனாக இருந்து வரையலாம், இல்லை 3 ஜென்மா விரோதியாக இருந்து வரையலாம்னு. அவன் சொன்ன, பூலோகம்னா கஷ்டம், பக்தன்னா கஷ்டம், அதனால் நாங்கள் 3 ஜென்மா விரோதியாக இருந்து வரோம். விரோதினா தான் சௌக்கியமாக இருக்கலாம், கடவுள் இல்லைன்னா சௌக்கியமாக இருக்கலாம். ஊர் ஊராக மீட்டிங் பேசலாம், ஏசி லாட்ரி போடுவா. இப்போ எங்களை மாதிரி உபன்யாசம் பண்ணுறதுன்னா எங்கேயோ ஒருத்தராக திண்ணையில் தங்க வைப்பான், ஏதோ தளிகை பண்ணி போடுவா. சேண்ட்லெஸ் ட்ரெயின் தான் பர்த்து தருவா. புரியுது, இப்போ ஏதோ வசதியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் தரான்னு வச்சுக்கோங்க. அதனால் பக்தன்னா கஷ்டந்தான். இப்போ இதுக்காக உங்களுக்கெல்லாம் என்ன தோணும், கடவுள் இல்லை கட்டியில் சேர்ந்து விடலாமான்னு. அவள் ப்ரீ பிளான்டாக வரா, புரியுறதோ அவளோட போட்டி போடக்கூடாது. அவன் நமக்காக ஆழ்ந்து காட்டு. அதெல்லாம் இரண்யாட்சகன், இரண்யகசிபு, ராவண கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவக்கரன்னு 3 ஜென்மா. அதில் இந்த இரண்யாட்சகனை பெருமாள் என்ன பண்ணார், வராகவதாரம் எடுத்து வதம் பண்ணிட்டு. உடனே இந்த இரண்யகசிபு கங்கணம் கட்டினா, என் சகோதரனை கொண்ட நாராயணனை ஜெயிப்பேன். நாராயணனை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு வழி இருக்கு. இப்போ பகவானை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி கேட்டா என்ன பண்ணணும், அவன் காலை பிடிச்சிருவோம். அவனை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் திருவடியை பிடிக்காதவன் உன்னை ஜெயிப்பான், உன் திருவடியை பிடிச்சவன் உன்னை ஜெயிப்பான். பகவான் யாரெல்லாம் ஜெயிச்சா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தரேன். அப்புறமா பக்தன் யாரெல்லாம், பக்தாலாம் ஆரெல்லாம் பகவானை ஜெயிச்சா, பகவான் ஆரெல்லாம் ஜெயிச்சா, இரண்யாட்சகன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்கரன், சாணூரன், மல்லன், முஷ்டிகன், அவ்வளவு இந்த பொட்டா லிஸ்டில் இருக்கிறது. இன்னும் நல்ல லிஸ்டே. பகவான் ஆரெல்லாம் ஜெயிச்சா, பிரகலாத, நாரத, பராசர, புண்டலீக, வியாசாம்பரீஷ, சுகசௌனக, பீஷ்மதாத்யா, ருக்மாங்கத, அர்ஜுன, வசிஷ்ட, விபீஷணாதி, புண்ணியாதிமான், பரம பாகவதான், இன்னும் இருக்கு லிஸ்ட்டு. பரம புண்ணியாதிமான் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்போ மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா வாத்தியார். விளங்காமலே இருக்கிற சப்ஜெக்டு மேக்ஸு தான். N into N+1 அப்படின்னு டாட் வச்சுருவார். அப்படின்னா விளங்கி பார்த்துக்கோ. அதனால தான் மேக்ஸுக்கு ப்ராப்ளம்னா தெரியுமா, ஏன்னா ஒரு கணக்கு முடிஞ்சால் இன்னொரு கணக்கு புரியாது. இட்ஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம். அந்த சமுதாயத்தை கெடுத்தது 2 பேர் தெரியுமா உங்களுக்கு, ஒன்று பெத்த தாயார்னு ஒத்தி, இன்னொன்று கணக்கு வாத்தியார்னு ஒத்தன். இந்த பெத்த தாயார் என்ன கெடுத்தா தெரியுமோ, நான் கதை சொல்கிறேன் தூங்குன்னா, அதில் என்ன அந்த உபன்யாசத்துக்கு வந்தாலே தூக்கம் வருது. நான் கதை சொல்கிறேன் கேளு சொல்ல முடிஞ்சோம். அதுக்கப்புறமா கணக்கு வாத்தியார்னு ஒருத்தன், அவன் என்ன பண்ணா, பையன் எந்திருந்தான் சார் 1:08 போகலன்னா. 1:08 போகலன்னா கணக்கை விடுங்க வேண்டிதானே. பக்கத்தில் கடனை வாங்கினான், சதாபிஷேகம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கான். ஏன் பக்கத்தில் இருக்கு எடுத்துக்கோ சொல்ல முடியும், பக்கத்தில் இருக்கு கடனை வாங்குங்கணும். ஆயா எப்பவுமே மேக்ஸ் இஸ் ப்ராப்ளம், ஆல்வேஸ் ப்ராப்ளம். இது முடிஞ்சால் இன்னொன்று கிளம்பும் நமக்கு இது புரியும். நான் பிஎஸ்சி மேக்ஸ் அதனால தான் சொல்கிறேன், நான் தமிழ்லாம் படிக்கல. ஆமாம், அவன் என்ன பண்ண, பகவான் யாரெல்லாம் ஜெயிச்சான், பக்தன் யாரெல்லாம் ஜெயிச்சான்னு பார்த்தோம். சில உத்தியோகம் இருக்கே பாவம், உத்தியோகம் நல்ல உத்தியோகம், அவன் நல்ல மனுஷாலேயே பார்க்க மாட்டான்.
ஜட்ஜு சார் போயிட்டு நான் சொல்லலை, ஒரு ஐஜி சொன்னார், ஐபிஎஸ் முடிச்சு விட்டு ஐஜி டிஜிபி டிஜி அப்படிலாம் இருக்காள், அவன் பெரிய படிப்பு, இப்போ பெரிய படிப்பு எம்ஏபிஎல் இல்லைன்னா ஒன்றும் நான்லாம் படிச்சுட்டு ஜட்ஜாரா, அவள் பெரிய போலீஸ் அதிகாரி யாரா, கடைசியில் பெரிய போலீஸ் அதிகாரி அவர் ஒரு ஐஜி இருந்தார் ஆர்வி சுப்பிரமணியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் என்னை பற்றினா உபன்யாசம் வச்சார், நல்ல படிப்பாளி அவர் உபன்யாசிக்கு அந்த இந்த அசோக் பில்லர்கிட்ட அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்கோல்லையோ அங்கே ஒரு கோயிலில் கதை சொல்லுவேன், அப்போ வைப்பா அவர் நின்றுட்டு அப்பர் ரெண்டு மணி நேரம் உட்காரவே மாட்டேன், அப்புறம் அப்புறம் கோடம் பக்கத்தில் அவள் தெருவில் என்ன கதை வச்சார் ஒத்திரியும் கூப்பிடல, இது மாதிரி ஒரு பத்து பேர் இது இதுவே ஜாஸ்தி, அவர் ஒரு பத்து இருபது பேரை தான் கூப்பிட்டார், அவர் இப்படி சேரை போடணும் பக்கத்தில் உட்காந்து வில்லி பாரதை அனுபவிச்சு ரொம்ப பிரியமா, அவர் தான் சொல்லுவார் என்ன சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தினம் திருடனையும் கொலகாரனையும் கொள்ளக்காரனையும் கற்பழித்தோம் வாழைத்தான் பார்த்துன்னு இருக்கு பாரு, அவர் ஜட்ஜும் இவர மாதிரி ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் இருந்தார், அவர் திருப்புகளில் ஈடுபாடு, அவர் கூப்பிடுவார் என்ன திருப்புகள் சொல்லுங்க, தமிழ்நாட்டில் ஜட்ஜாக இருந்தார் முருகபூபதி ரிட்டையரே பாண்டிச்சேரி, திருப்புகள் ரொம்ப ஈடுபாடு, நிம்மதியே இல்லை சார், நாங்கள் போட்டு கொலகாரன கொள்ளக்காரன இவனைத்தான் டெய்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவார், அதே பாருங்க அதை நீங்கள் அதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வேணுமே, அதை போய் நம்ம குறை சொல்லலை, அவளுக்கு திருப்தி இல்லை, அது மாதிரி பெருமாளுக்கு பாருங்க யார் செய்தது பூரா யாரும் பொல்லாதவன் ஐயோ யாருக்கா பக்தாளுக்கு, இதில் ரொம்ப வசதி உள்ளவன் தான் கஷ்டத்தையே தேடிக்கிட்டு போவான், இங்கிலீஷில் சொன்னால் இன்வைட்டிங் த சாரோஸ், சில பேர் துன்பத்தை வரவழிச்சுப்பான், கிராமத்தில் சொல்லுவான் ஓடுற ஓனனை காதில் விட்டுருந்தாங்க, ஓனம் தனியாக ஓடுறது அதை போய் காதுக்குள்ளே விட்டால் குடையாமல் என்ன பண்ணும், அதை போய் இதுக்கு தொடணும், அது மாதிரி சில பேர் கஷ்டத்தை வரவழிச்சுப்பான், அதில் இந்த இரணிகசிப்பு ரொம்ப சௌக்கியமாக இருந்தான், இன்னும் சார் அப்படி சௌக்கியமாக இருந்தான், இன்னி வரைக்கும் அவனை மாதிரி ஷவர் பாத்தில் குளித்தவன் ஒத்துனும் கிடையாது, அவன் தான் குளித்தான், இன்னும் சார் நாங்கள் நம்ம தானே ஷவர் பாத்து வச்சுருக்கோம், நீங்கள் கேட்பது நம்ம பாத்தில் இருக்கிறது ஷவர் பாத்தே கிடையாது, சும்மா போர் ஜலத்தை மேலே ஏற்றி அங்கே தோட்டத்து பூவாளி மாதிரி வச்சுருக்கோம் இப்படி, அது வீடு கட்டின புதுசில் கொட்டும் அப்புறம் ஓரமாக கொட்டும் இப்படி தவிர சில பேர் அதில் அதுவே விழுந்துடும், அவன் எப்படி குளித்தானா கிணத்தண்ணி பழகிப்படுத்தான் குளிக்க மாட்டானான், நதி ஜலம் பழகிப்படுத்தான், சமுத்திர ஜலம் உப்பு கறிக்குமா, பின்ன குளிக்கலையே அவன் தான், அவன் என்ன பண்ணுவான் இந்த ஆகாசத்தை கிழிப்பனாம், அங்கே ஓடுற கங்கை கொட்டுமாம் குளிப்பனாம் சீல் வச்சுருவோம், அதான் ஷோயர் பாத்னு பேர், ஷவர் சொல்லப்படாது ஷோயர் பாத், இப்போ இந்த இரண்டி கட்சி போட்டு தான் அந்த மந்திரம் கேட்கணும் பொத்து விடுறாங்க, அப்போ தான் எல்லா ஊர்லேயும் ஜலக்கட்டம் இல்லாமல் இருக்கு, புரிஞ்சுது அவங்களுக்கு, ஆமாம் அதுதான் சொல்கிறேன் அங்கேருந்து, ஆமாம் அப்போது அவன் அப்படி மேலே ஆகாசத்தை கிழிப்பனாம் கொட்டுமாம் ஜலம், இவ்வளவு சௌக்கியம் இருக்கிறவன் தான் கஷ்டத்தை தேடின்னு போனான், இதை விட சௌக்கியம் என்ன மரம் வாங்கினான், இங்கே இரண்யன் இரண்யன் இரண்ய கச்சிப்பூர் ராவண கும்பகர்ண அப்படின்னு சொல்லி அவளை பொல்லாதவான்னு சொல்லப்படாது, அவெல்லாம் நல்லா படித்தவான் வரம் வாங்கினான், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வரம் வாங்கிட்டும் எழுத்தா, ஆமாம் நீங்கள் இப்போ திராவிட கழகம் இருக்காள் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நேத்தான் சொல்லுன்னு ஈவேரா பெரியார் மீட்டிங் இங்கே கேட்டிருக்கணும், பெரியார் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் நிறைய நடக்கும், ஆமாம் அவரால் தான் உண்மையுமே பக்தியை வளர்ந்தது, சரிம்மா உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும், அவர் அவருக்கு இருந்த குரு பக்தி யாருக்காவது இருக்கா, அவருக்கு குரு யார் தெரியுமா, உங்கள் யாருக்காவது தெரியுமா, ராஜாஜி அவரோட அரசியல் குரு, ஸ்ரீரங்கத்தில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு நான் ஏழு வயசு, அவங்க ராஜாஜியை திட்டிவிட்டான் மேடையில்,
கோபம் வந்துருத்து அவருக்கு, சி கீழே உட்காடுறான். என் குருநாதனை திட்ட உனக்கு என்னடா யோக்கியதை இருக்கு, நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், கடவுள் இல்லை சொல்கிறா கடவுள் இல்லை சொல்கிறாங்கிற நீங்கள் அவா பூரா புஸ்தகத்தை படிச்சு விட்டு திட்டுறான். நீங்கள் கடவுள் உண்டுன்னு சொல்கிறவ யார் படிச்சிருக்கள், ஒன்றுமே படிக்கல படித்தா மாதிரி இருக்கள். ஆமாம் ஒத்துக்கோங்க. நம்ம அவா என்ன, நீங்கள் அவன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறான்னா நீ அதுக்கு தகுந்த பதில் சொன்னான் படிச்சு விட்டுதானே கேட்குறேன். அம்மா நம்ம இந்தியெல்லாம் விடுதலை பத்திரிகை வாங்கி படிப்பேன், அவன் நுணுக்கமாக கேள்வி கேட்பான், பதில் பதில் சொல்லுவோம், அது வேற. அம்மா அம்மா எல்லாம் படிச்சு, நான் ஒரு என்னை கல்யாணம் ஆனவொன்னே என் ஆதிகாரியாக கடவுள் இல்லை கட்சி கூட்டத்துக்கு தான் உபன்யாசத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் இங்கே ஸ்ரீரங்கத்தில், இங்கே வா ஒரு உபன்யாசத்துக்கு போவோம் அப்படின்னு ஆதிகாரி கேட்டால் யார் பண்ணுறா பாயன் அப்படின்னு. அங்கே போனால் கடவுளை திட்டுறேன். என் ஆதிகாரி கேட்டேன், நீங்கள் சொல்கிற தேவாரம் பிரபந்தம்னா திருக்குறள்னா இவா சொல்கிறாள், ஏன் திட்டுறா? சரி அவ திட்டும் நீ பூரா கேளு. அப்புறம் ஆற்றில் வந்து சந்தேகங்கள் பூரா உபன்யாசம், அந்த ரெண்டு மணி நேரம் அந்த உபன்யாசம் உட்காந்து கூட்டின்னு போயிட்டு ஆற்றுக்கு போன. நீ இந்த உபன்யாசம் கேட்டியா கேட்டேன், ஆதிகாரியை கேட்டேன், உங்களுக்கு எது குல தெய்வம், மாந்துரை, லால்குடி பக்கத்தில் மாந்துரைன்னு ஒரு, அதுதான் என் மாமியாரது குல தெய்வம். இப்போ எல்லோரும் குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் சாம்பார் சாம்பண்ணிட்டு கும்பிட்றதுக்கு போவேன். அதை ஞான சம்பந்தர் பத்து பாட்டு பாடியிருக்காரு, திருப்பூரில் அருணகிரினார் பாடிட்டு, நான் வாழலாம் கேட்டேன், இந்த ஒரு தேவாரத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்னடா குலதெய்வம், அவன் திட்டுவன் படிச்சிருக்கான். ஆமாம் நான் திட்டினவுன்னே அதுலேருந்து என் மாமனாரத்தில் எல்லாரும் இந்த பத்து பாட்டையும் நெற்று பண்ணுவேன், அதை படி. நீங்கள் யாருமே படிக்கலையே, அவன் திட்டமாக படிச்சிருக்கானே, அதைத்தான் உங்கள் எல்லாரையும் சொல்கிறேன், படியுங்கோ, அப்போ தானே நீங்கள் அவள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேள். ஒரு ஜட்ஜி உட்காந்துருக்கு கேளு, நான் சொல்கிறேன் கரெக்டாக இல்லை. ஜட்ஜி சேம்பரில் உட்காந்துருக்கார் ஜட்ஜானா, ரெண்டு வக்கீல் பேசுவா லாலேந்து எடுத்து, அதை பாயிண்டை புரிஞ்சுட்டு ஜட்ஜிமெண்ட் தரணும். அப்போ அந்த ரெண்டு வக்கீல் படிக்காத விஷயத்தை இவர் படிச்சிருக்கணும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆமாம் அது ஏதாவது ஒன்று படிக்காத படித்து நுணுக்கமாக ஒரு பாயிண்ட் எடுத்து இவர் தீர்ப்பு தரணும், இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் சொன்னதுலேருந்து தான் இந்த ஆள் கொடுத்தாம்மா. ஆமாம் பெரிய சிரமம், நான் என்ன சொல்கிறேன், நான் மேதை இல்லை, எங்களுக்கு சொல்லித்தருவா சின்ன வயசில், படி, படிக்காமல் எதுலையும் ஈடுபடாதே, தெரிஞ்சுக்கோ. நான் இதில் பல தடவை உபன்யாசத்திலே சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் மொழியோ, இதை தீக்காக்காரன் மேடையில் பேசுகிறான், நீங்கள் அவளை குறை சொல்கிறீள், நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் இந்த புல்லை போட்டு, அதுக்கு முன்னால் பித்திருக்கள் வந்துட்டா, நாளைக்கு வாமனாவதாரம் அதுக்கு இப்போவே சொல்கிறேன், பித்திருக்கள் வந்துட்டா, பிராமணால் நம்மளாம் தர்ப்பணம் எப்படி பண்ணுவோம், அப்பா வப்பா வப்பா கூப்பிடுவோம், அப்புறம் அவ அம்மா பேர் தானே, அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட பாட்டி, அது மாதிரி மாதாவை கூப்பிடுவோம் இல்லையோ, அவள்லாம் வந்துட்டா மந்திர சக்தியில் வந்துட்டு பேங் பண்ணா வரப்படாதுன்னு. எப்போ துவாபர யுகத்துக்கு முன்னால், துவாபர யுகம் வரைக்கும் வந்துட்டா, அதுக்கப்புறம் வரப்படாதுன்னு வச்சா, ஏன் வரப்படாதுன்னு வச்சா தெரியுமோ, புழுவுத்தன் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிற போது அப்பா வப்பா வப்பா, தாத்தாவோட அப்பா பிரபிதா மகன் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, கொள்ளு பாட்டி வந்துட்டா, இந்த நம்ம அவளுக்கு தேகம் எப்படி கிடைக்கும்னா, இந்த எள்ளு தெளிக்கிறோமோ இந்த எள்ளில் ரூபம் வரும், அந்த எள்ளில் ரூபம் வந்தவொடனே அந்த கொள்ளு பாட்டி வந்து நிற்கிறான், நிற்கிற போது இந்த தர்ப்பணம் பண்ணுறான் பாருங்க, இந்த பையன் நன்ன செக்கச்சேவையர் நன்னா இருக்கான், ரூபவதனா ரூபம் மன்மதனாக இருக்கான் இந்த கொள்ளு பேர், இவனை பார்த்த உடனே அவன் மோகிச்சு விட்டான், ஆறு கொள்ளு பாட்டி பொத்துன்னு விழுந்துட்டான். அவன் பேர் அச்சோதைன்னு பேர், இந்த அச்சோதை தான் அடுத்த ஜென்மா மகாபாரதத்தில் வர மத்ஸ்யகந்தி சந்தனுவோட ரெண்டாவது பொண்டாட்டி. இப்போ நான் சொன்னேன்னா இந்த கதை உங்களுக்கு யாருக்கா தெரியுமோ, ஆ தெரியாது,
எத்தனை இடத்துல உபன்யாசம் கேட்குற, எந்த உபன்யாசகனாக சொன்னானோ ரெண்டு பேரையும் தான் சுருக்கிறது. உபன்யாசகனும் சொல்லலையோ இல்லையோ, நீங்களும் கேட்கல. இதை தீக்காக்காரன் மேடையில் பேசுகிறான் படிச்சு விட்டு. காலேஜ் படிக்கிற போதே இவன் எப்படிரா கோட் பண்ணுறான்னு கேட்டுருந்து நான் புஸ்தகத்தை வாங்கி பார்த்தேன். தெரிஞ்சுக்கோங்க, புஸ்தகம் ஒன்று சொல்கிறேன், வாங்கி வச்சுக்கோ, ஆத்தில் படி. என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் அபிதான சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, சிங்காரவேலு முதலியார் போட்டிருக்கிற, அதில் இது இருக்குது. இப்போ நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், படிக்கணும். இரண்யகசிப்பு வரம் கேட்டுவிட்டு வரத்தை பெற்றுண்டு தான் தப்பு பண்ண, வரம் பெற்றுக்கலாம் தப்பு பண்ணக்கூடாது. ஏன் நான் இவ்வளவு சொல்கிறேன்னா, கோர்ட்டுலாம் புதுசு இல்லை, கோர்ட்லேயே போலீஸ்காரன்டையே நம்ம தர்மம் தான் கோர்ட்டில் வச்சுருக்கா, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேள்வி கேட்டான் என்ன, திராவிட கழகத்தில் வந்து கேள்வி கேட்டான், மூடப்பழக்க வழக்கத்தை ஒழிப்பதற்காக விஸ்வாமித்திர யாகத்தை தடுக்க வந்த தாடகையை ராமன் கொன்னது நியாயமா? அவன் மூடப்பழக்க வழக்கத்தை தவிர்க்க வந்தாளாம் பகுத்தறிவோட, அதை ராமன் தடுக்கலாமான்னு கேட்குறான். நான் பதில் கொடுத்தேன், மூடப்பழக்க வழக்கத்தை பண்ணாதேன்னு வெளியில் நின்று கோஷம் போடலாம். ராமன் யாருன்னா, விஸ்வாமித்திரனுக்கு தசரதனால் அனுப்பப்பட்ட செக்யூரிட்டி ராஜா, அவன் இளவரசன். இந்த செக்யூரிட்டி இருக்கே, போலீஸ் செக்யூரிட்டி, கடவுள் இல்லைன்னு மீட்டிங் போடுறவனுக்கும் பாதுகாப்பு தருவா, உண்டுன்னு போடுறவனுக்கும் தருவான். நீ உண்டுன்னு ஒருத்தன் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கல்லை போட்டுக்கப்படாது, அது கைது பண்ணிவிடுவோம். அவன் மூடப்பழக்க வழக்கத்தை ஒழிக்க வந்த தாடக மாம்சத்தெல்லாம் போட்டான், அதுக்கு தான் ராமர் பானம் போட்டார். புரிஞ்சுதா? கோர்ட்டில் என்ன சொல்கிறதுன்னா, நீ வந்து உண்ணாவிரதம் இருக்கலாம், நீ எதிர்ப்பு கோஷம் தெரிவிக்கலாம். இப்போ இப்போவே நம்ம இப்போ உபன்யாசம் நடத்துகிறோம், பர்மிஷன் வாங்கிட்டு வாசலில் கடவுளில் கட்டிக்கிற கத்தலாம், இதெல்லாம் மூடப்பழக்க வழக்கம்னு. ஆனால் நம்ம மேலே கல் போடக்கூடாது. அவள் கவர்மெண்ட்டில் இப்போ தரமாட்டான், இங்கே நடக்கிறதுக்கு இங்கே தரமாட்டோம், நீ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கோஷம் போட்டுருந்தோம். புரியுதோ? கவர்மெண்ட்டில் வந்து நமக்கும் பர்மிஷன் தருவாள், அவளுக்கும் தருவாள், ராஜாங்கம் வந்து போதும். அதான் நீ இல்லைன்னு சொல்கிறதுக்கு உரிமை உண்டு, உண்டுன்னு சொல்கிறவனுக்கு அரெஸ்ட் பண்ணப்படாது, அதுதான் இரண்யம் பண்ணான். புரியுறதோ? நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், இவருக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், இவருக்கு இருக்கலாம், இந்த மாதிரி கொள்கைகள் இருக்குன்னு நான் சொல்லலாம். நீ இதை பண்ணுன்னு நான் உங்களை த்ரெஸ்ட்டு, அதாவது உங்களை துன்புறுத்தி அடித்து உதச்சி பண்ணப்படாது, அது ஆன்மீகத்திலேயே பண்ணப்படாது, என்ன அரசியலில் இன்னும் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஒருத்தரை துன்புறுத்தி நாம் ஒரு காரியத்தை பண்ணக்கூடாது. புரிஞ்சது உங்களுக்கு? துன்புறுத்தப்படாது. இப்போ ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட் சொன்னேன்னா, ஒரு பையன் வந்து கேட்குறான், இரண்யகசிப்பும் பிரம்மாட்ட தானே வரம் வாங்கினா? இந்த கதையிலேருந்து தத்துவம் தெரிஞ்சுக்கோங்க, வரத்தை துன்மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்தினான் இரண்யகசிப்பு, சாபத்தை நன்மார்க்கத்துக்கு உபயோகப்படுத்தினான் ஒரு தேவதை. நீங்கள் இதுவரை கேட்டிருந்தே மாத்வ சம்பிரதாயம்னு ஒன்று உண்டு, கன்னட பிராமணர் ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வாச்சாரியார், இந்த மாத்வ சம்பிரதாயத்துக்கு போனேன்னா அவ வாயு ஜீவோத்தமா அரிய சர்வோத்தமானு போர்டு எழுதி வச்சிருப்பான். நீங்கள் ராகவேந்திர மடத்துக்கு போனேன்னா பார்க்கலாம், அது எழுதியிருப்பான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, வாயு முக்கிய பிராண தேவன், அவளுக்கு வாயு தான், அனுமாரா வந்து, பீமனா வந்து, மத்வாச்சாரியாரா வரா, ஹரி சர்வோத்தமா, நாராயணன் பரமாத்மா, தீவிரவாதி வைஷ்ணவத்தில் அவன் ஆறு கன்னட பிராமணன் ரொம்ப தீவிரவாதி. ஆமாம், இன்னைக்கு தமிழ்நாட்டு வைஷ்ணவனை கூட சேர்த்துக்கலாம், அவன் இவளாவது ரகசியமாக சிவன் கோயிலுக்கு போவான், அவள் போக மாட்டான். அப்படியே அவள் சிவனையும் கொண்டாடுவா, சிவனையே ராயன்றுவா, கணபதி ராயன், துருவராயன், எல்லாம் ராயன். அவர் சிவனை பாடுறப்போ புரந்தரதாசர் சொல்கிறார், நல்ல ருத்ராட்சத்தை கையில் வச்சுட்டு விபூதி அணிஞ்சுண்டு நாராயணா சொல்கிற முதல் பெருமாள் பக்தன் நீதான். ஆமாம், புரந்தரதாசர் இந்த மாதிரி ஆழ்வார் கூட எழுதலை, குரலுள்ளு ருத்ராட்ச
பஸ்மபதரிசித பரம வைஷ்ணவனு நீனே அப்படி சொல்றார். அவர் எதுக்கு இதை இவ்வளவு சொல்றேன், பிரம்மாவோட சபையில சங்கு கர்ணன்னு ஒரு தேவதை இருந்தான். அவன் தினந்தோறும் பூலோகத்துக்கு வந்து பூ பறிச்சுன்னு போவான். ஒரு நாள் தாமசமா போனான், சபிச்சார், நீ பூலோகத்துல போய் ஜென்மாடுன்னு. அந்த சங்கு கர்ணன்கிற தேவதை தான் பிரகலாதனா அவதரிச்சு பாக்கலீகராஜனா வந்து வியாசராஜ சுவாமிகளா வந்து ராகவேந்திர சுவாமியா அவதாரம். நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு போனேன்னா முன்னால் ஒரு உற்சவ விக்கிரகம் இருக்கும், அது யாருன்னா பிரகலாதராயர். ராகவேந்திர சுவாமி இல்லை, பிரகலாதராயர். அதனால்தான் அவ பிரகலாதனை கொண்டாடுவ முதல் முக்கியத்துவம். பிரகலாதன் பாருங்க, அந்த தேவதை சாபத்தை வரமாக்கின்றான், இவன் வரத்தை சாபமாக்கின்றான். அதனால்தான் நம்ம உபயோகப்படுத்துகிற விதம், எதுவும் எந்த விஷயத்தையுமே நம்ம உபயோகப்படுத்துறதுன்னு அது அவாவா பொறுப்புல விட்டான் பகவான். இரணிகசிப்பு பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண போறான், வர யாரை ஜெயிக்கிறதுக்கு, பெருமாளை ஜெயிக்க. பெருமாளை ஜெயிக்கணும்னா அவனை விட சுப்ரீம் கிடையாது. அப்ப அவனை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அவன் கால பிடிச்சிடணும். பெருமாள் உனக்கு புரிகிறாப்புல சொல்லணும்னா பெருமாள் தான் பிரதமர் மோடி, ஜனாதிபதி வந்து பிரம்மா. புரியுதுன்னா இதுக்கு மேல வியாக்கியானம் பண்ண முடியாது. ஆமாம், ஜனாதிபதிக்கு என்ன பவர் இருக்கு, ஒன்றும் கிடையாது, கையெழுத்து போல். அதான் அவருக்கு பேர் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ராம கோவிந்தான்னு பேர். புரிஞ்சதா உனக்கு? ஆமாம், கையெழுத்தை போட்டு அனு அவருக்கு தான் பவர். யாருக்கு? தாமோதராஸ், தாமோதர தாஸ் மோடி அவருக்கு தான். தாமோதரன்னா என்ன அர்த்தம்? தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு, கைத்தால கட்டி போட்டான். ஆறு ஏச்சோதர் அது தெரியல. இந்த இரணியன் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண போறேன்னா ஒத்த காலில் நின்று தபஸ் பண்றான், ரொம்ப கஷ்டம். இவன் பொண்டாட்டி கர்ப்பம் தரிச்சிருக்கா, கயா தூ. அவன் தேவேந்திரன் வந்துட்டான், கடத்தின்னு போய் இந்த கர்ப்பத்தை கலைச்சு விடுறாங்க. பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் தான் பிறப்பானோ, நல்லவனுக்கு நல்லவன் தான் பிறப்பானோ வேதத்தில் கிடையாது, விஞ்ஞானத்தில் கிடையாது. பிறக்கலாம், அந்த குணம் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்பல், இரண்யன் குணம் பிரகலானுக்கு இல்லையான்னு இருந்தது. இரண்யனுக்கு பிடிவாத இருந்ததே நான் தான் கடவுள்னா, அவனுக்கும் பிடிவாத இருந்தது நாராயணனே கடவுள். இது நல்ல பிடிவாதம், ஜெயிச்சது. இன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கோ, எதுலையுமே நல்லது ஜெயிச்சிடும். குணம் பரம்பரை கொள்ளத்தான் கொள்ளும், ஹெரிடிட்ரி சொல்கிறேன் பார். பரம்பரை நல்லதும் கொள்ளும், கெடுதலும் கொள்ளும். நல்லதை கொள்றதோ இல்லையோ, கெடுதலை ஒன்றே கொள்ளும். டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணுறோம், சுகர் இருக்குங்க. உடனே டாக்டர் கேட்குறாரு, உங்கள் அப்பாவுக்கு இருக்கா? இல்லை. அம்மாவுக்கு? உங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு? இல்லை. அப்பாவோட அம்மாவுக்கு? இல்லை. அம்மாவோட அப்பாவுக்கு? இல்லை. அம்மாவோட தாத்தாக்கு இருக்கு, அதுதான். என்ன கஷ்டம் பாரு, அம்மாவோட தாத்தா நமக்கு 10 ரூபா கூட சொத்து வைக்கல. அவர் வச்ச சொத்து எது? ஆமா, தாத்தா இருந்தாரா பாட்டி இருந்தாரான்னு கேட்காதான், நம்ம ரூபம் தான், நம்மள்ட்ட தானே இருக்க. ஆமா, அப்ப இரணியன் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண போனான். அவன் தம்பி சகோதரன் தேவேந்திரன், தேவாலும் அசுராலும் அண்ணன் தம்பி. இனிமே அண்ணன் தம்பி தான் சண்டை போடுவான். அதுதான் ஒரு வசனம் சொல்லுவா, சண்டை போடுறதுக்காக தம்பி வேணும்னு. என்ன பக்கத்தாத்துக்காரனோட சண்டை போட்டால் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுவோம். நம்ம அண்ணன் தம்பி சண்டை போட்டு போனால் போட்டு அதே போட்டு. நம்ம நாங்கள்லாம் அண்ணா தம்பி ஜாயின் ஃபேமிலி, எங்கள் அண்ணா கோச்சுப்போம், நான் சத்தம் போடாமல் இருப்பேன். எல்லா ஒர்க்கும் பண்ணுவான், செத்துப்பட்டு அண்ணா புஸ்தம் எல்லாம் அடுக்கி வைப்பான், நீட் பண்ணுவான். நான் அப்படியே தான் வச்சுருப்பேன், போட்டது போட்டபடி இருக்கும். நான் பாரு, இப்போவே பாரு, மேடையிலே பாரு, எல்லாம் அப்படியே இதெல்லாம் அடிக்க வச்சுக்க மாட்டேன்.
எங்கள் அண்ணா பண்ணுவான், எங்கள் அப்பா பண்ணுவார் இருந்து, எங்கள் அண்ணா கத்துவான், இவத்த ஊருக்கு ராமாயணம், வீட்டில் ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படி கத்துவான். சத்தம் போடாமல் இருக்கு. என் ஆதிகாரி கேட்டால், உங்கள் அண்ணா கோவிச்சுக்கிறா, சும்மா இருக்கேடு அப்படின்னா, ஏண்டி நேற்றுக்கு வந்து நீ கோவிச்சுக்கிற, அப்போ அண்ணன் கோவிச்சுக்கப்பட, நேற்றுக்கு வந்தவெல்லாம் கோவிச்சுக்கிறேன், கூட பிறந்தவன் கோவிச்சுக்கப்படா, யோசனை பண்ணிப்பாரு. அவன் கோவிச்சுட்டு கொஞ்ச நேரத்து புத்தகத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறானு. நீ பண்ணுறீங்க, எங்கள் அப்பா எல்லாம் பாஞ்சு பிச்சை, இன்லன் லெட்டர் கார்டு எல்லாம் கவர்லாம் மேஜையில் எனக்கு, நான் ஊர் கிளம்புறப்போ எடுத்து வைப்பேன். நான் பிரம்மச்சாரியாக இருந்தப்போ 87 வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தார். இப்போ கஷ்டமாக இருக்கு, எல்லாம் எடுத்து வைப்பார். நான் எந்த ஊர் போகிறேன்னா அந்த ஊர் உபன்யாச பத்திரிகை கையில் வச்சு கொம்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஏன்பா போகிற வழியில் எங்கேயானு நீ பாதராத்திரில போ, போலீஸ்காரன் செக் பண்ணுவான், நீ யாருன்னு கேட்பான், காட்டலாம் முடியும். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து எல்லாம் எடுத்து வைப்பார். கார்டு கவர் இன்லண்டு அப்புறம் வந்து பேனா லெட்டர் பேடு எல்லாம் எடுத்து வைப்பார். எனக்கு வேஷ்டி ஜிப்பா அப்புறம் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு பிளேடு எல்லாம் வாங்கி கொண்டு வைப்பார். எடுத்துக்குவாங்க இன்றைக்கி ஆத்துக்காரி என்ன கேட்குறா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்துட்டேடா. வித்தியாசம் பார்த்தியா, உங்கள் எல்லாருக்கும் இப்போ என்ன திருப்தியாக இருக்கும், நம்ம மாத்திர தான் இப்படின்னு நினச்சோம், உபன்யாச்சாரத்தை பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் தான் பிறப்பாங்கிறது யாரும் சொல்ல முடியாது. 30% நம்ம ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியம், 30% தாயார் கர்ப்பம், 40% புறச்சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டன்சஸ் மோர் பவர்ஃபுல் தேன் மேன், சூழ்நிலை தான் மனுஷனை உருவாக்குறது. புரிஞ்சதே, இப்போ 100% இந்த ஜீவன் எப்படி உற்பத்தி ஆகுது, நம்ம பிறக்கிறோம்னா மழை கொட்டணுங்கிற மழையில் அப்படியே அந்த உயிர் வரும். அவன் யாரை அப்பாவை அடையணுமோ அவன் விரும்பி சாப்பிட்ற பொருளில் போய் உட்காந்துக்கும் அவன் சாப்பிடுவான். தர்மபத்தி நீ அடையிற போது சுக்கலத்தை வாகனமாக வச்சுன்னு உள்ளே போடும். தகப்பனார் 2 கர்ப்பவாசம், தகப்பனார் இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்பாட்ட 2 கர்ப்பவாசம் பண்ணுறோம், அப்புறம் அம்மாட்ட 10 பற்றியா. அப்போது அந்த தாயார் நல்லதை கேட்கணும். 7 வரைக்கும், 8 வரைக்கும் உயிர் வேலை செய்யாது, நம்ம உள்ளே இருக்கோமே, உறுப்புகள் தான் உற்பத்தி ஆகும் வளரும். 8 நம்ம உயிர் தனித்து வேலை செய்யும். அதுதான் 8 சுத்தம் பண்ணுறோம். குழந்தைய சீமந்தம் புகும் சவனம் அவன் ஞானஸ்தானங்கிறானே கிறிஸ்தவ மதத்தில், அதுதான் நம்ம கர்ப்பத்திலேயே பண்ணிடுவோம், சுத்தம் பண்ணுறோம். இந்த 8 தனித்து வேலை செய்கிறதுனால என்ன பண்ணுறோம், அந்த பொண்ணை பிறந்தாத்துக்கு அனுப்புகிறோம் பிரசவத்துக்கு. ஏன் புக்காத்துலேயே ஆஸ்பத்திரி இல்லையா, ஏன் புக்காத்தில் பிரசவிக்கப்படாத, அதுவும் பிறந்தாத்தில் தான் நிம்மதிங்கிறான். இவ்வளோ தான் கேட்கணும். ஏன்னா மாமியார் ஆர்லிக்ஸியாக கொடுத்தாலும் சந்தேகப்படுவான், விஷம் கொடுக்குறாளோ, அம்மா கறி பழையதை போட்டாலும் அது ஒஸ்தி. ஆமாம், அதுக்கு ஏன் பிறந்தாத்துக்கு அனுப்புகிறோம்னா, பிறந்தாத்துக்கு போய் அவன் ராமாயணம் பாகவதம் இதெல்லாம் கேட்கணும். இவளோட மூச்சு காத்தானே உள்ள குழந்தை சுவாசிக்கிறது, அதனால அது இவன் நல்லதை கேட்க 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 உள்ளே போய் இந்த குழந்தை காதில் விழும். அப்போ தான் பிறந்தது ராமாகிருஷ்ணா பாடும். அதுக்கு தான் சொல்கிறோம், இதை இன்றைக்கி சயின்டிஃபிக்காக ஒத்துக்கிறான், உள்ளே இருக்கிற குழந்தையே இனிமேல் நான் கொஞ்ச நாளில் பேசும்னு. அது முத முதல்ல பேசினது பிரகலாதன் தான். இந்திரன் வந்துட்டா கடத்தின்னு போகிறது, ஏத்தாப்பில் நாரதர் வந்துட்டார் நாராயணன், இவர் அந்த காலத்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இவர் தான். என்ன இந்திரா இந்த பக்கம் பண்ண, ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா தேரில் ஆறு மன்னி மன்னியே கடத்தப்படாது, என் ஆசிரமத்தில் விட்டுருன்னு அவன் போயிட்டான். நாரதர் தினம் உபதேசம் பண்ணார் நாராயணன் நாமாவர் உள்ளே இருக்கிற குழந்தைக்கு. புரிஞ்சுதா? இவ எதுக்காக சொல்கிறேன், இந்த இப்போ இந்த உட்காந்து இந்த மாதிரி குழந்தைகள் காதில் விழுந்தால்தான் அது இன்னைக்கு
கர்ப்பத்தில் மட்டும் இப்போ விழுந்தா இன்றைக்கி இப்போ நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு புரியறதோ இல்லையோ, நூறு அஞ்சு வருடம் கழித்து ஒரு புஸ்தத்தை படிப்பான் அப்போ புரியும். ஆமாம், நாளைக்கு நூறு இருபது வருஷம் கழித்து அன்றைக்கி அந்த அம்மா சொன்னாரே அவர் கதையில் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். புரிஞ்சதோ? எப்போவுமே அதில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும். நீ புதுச்சாக இன்றைக்கி கம்ப்யூட்டரில் வச்சுருக்க பாரு மை டாக்குமெண்ட்டுன்னு, இதை இது நம்ம மைண்டில் வச்சுருக்காங்க பகவான், இங்கே இருக்குது மை டாக்குமெண்ட், அதில் ஸ்டோர் பண்ணிக்கணும். வேணுங்கிற போது கிளிக் பண்ணணும். புரியுறதா மவுசை? புரியுறதா உனக்கு? ஆமாம், அதே நம்மள்கிட்ட வச்சுருக்காங்க. இல்லை கம்ப்யூட்டரில் ஒன்றும் புதுச்சாலாம் வைக்கலை, இல்லை நம்ம உடம்பில் பகவான் வச்ச சிஸ்டம் தான். ஆமாம், தாயார்கிட்டேருந்து தான் எல்லாம் வருது. புரியுறதோ? தாயார் தான் நம்மளை எல்லாம் செய்கிறா, அதுக்கப்புறம் பொண்டாட்டி செய்கிறான். அதைத்தான் இப்போது கம்ப்யூட்டரில் வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்? பென் ட்ரைவ். ஒரு மொத்தத்தில் வச்சுருக்கான் பென் ட்ரைவ், அப்புறம் ஆன்லைன். ஆம்பளைலாம் லைனில் நிற்க வேண்டியதுதான். மதர் போர்டு தான். புரிஞ்சுதான் உனக்கு? எல்லாம் அவளுக்கு தான், நமக்கு ஒரு ஜனியனும் கிடையாது. அப்போ என்ன பண்ண? நாராயணன் நாமாவுக்கு அர்த்தம் சொல்கிற ஆறு நாரதர், தினந்தோறும் நாராயண 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 சொல்கிறது அவர் தான். அவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, இப்போ இங்கே வர்றாருன்னா வாங்க நாரத மகர்ஷி, எப்போ வந்து இப்போ தானா நாராயணம், சாப்பிட்றேனா நாராயணம், சௌக்கியமாக இருக்கேன்னா நாராயணம். அப்புறம் அவர் கிளம்பிட்டாருன்னா வச்சுக்கோங்க, போயிட்டு வரேன்னு, போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டார், நாராயணம் அப்படிம்பார். இப்படின்னா கிளம்பிட்டேன்னு அர்த்தம். அவர் வாயில் வேறு எதுவுமே வராது, நாராயண நாராயண. இந்த கேரளாக்கார ஓ போடுறப்பார் அது மாதிரி, கேரளாக்காரோட பேசிருக்கோம் சௌக்கியமோ ஊ ஊன்னு கழிஞ்சியோ ஊ, அவட ஸ்தலத்தில் எல்லாம் சௌக்கியமோ ஊ அப்படிங்க, எல்லாத்துக்கும் ஓ சொல்லும். ஆ, அவ ஓ போடுறது அழகாக இருக்கும். ஆமாம், அதனால அது மாதிரி அவர் நாரத எப்பவும் நாராயண நாராயணா சொல்லிட்டே இருப்பார். அவருக்கே ஒரு தடவை சந்தேகம் வந்துருச்சு, பெருமாள்கிட்ட போனார், என்ன பெருமாள் தினம் நாராயணா சொல்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு. இவனே அர்த்தம் தெரியாமலே ஜபிக்கிறானே பெருமாள் கூப்பிட்டார், காவேரி கரையில் ஒரு புழு நெளிஞ்சு இருக்காதுங்காத சொல்லுன்னு. அவர் போனார் வேகமாக, அறிவோம் நாராயணாய நமகான்னார். அது உசுர விட்டுச்சு பெருமாள்கிட்ட போனார், என்னையும் உன் பேரை சொன்னே உசுர விட்டுச்சுன்னு. கொஞ்ச நாள் ஆச்சு, அதே காவேரி கரையில் ஒரு பூச்சி பறந்துருக்கு அதுங்காத சொல்லுன்னார், அறிவோம் நாராயணாய நமகான்னார், அதுவும் உசுர விட்டுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த காவேரி கரையில் ஒரு மான் குட்டி விளையாடி இருக்கு அதுங்காதுல சொல்லுங்க, அதுவும் உச்சிர விட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ தான் அந்த காவேரி கரையில் ஒரு பசுமாடு கண்ணு போட்டுருக்கு அதுங்காதுல சொல்லுங்க, அறிவோம் நாராயணாய நமகானர், அதுவும் உச்சிர விட்டு. பெருமாள்கிட்ட போனார், என்ன இது வரைக்கும் என்ன கலகக்காரன் தான் சொல்லியிருந்தான், இந்த சமாச்சாரம் தெரிஞ்சால் என்ன கொலகாரன் தான், இந்த நாமாவுக்கு அதான் அர்த்தம்னா ஆளை விட்டுடும். கொஞ்ச நாள் ஆச்சு, காசி ராஜாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்து 13 நாளாக இருக்கு, பேர் வைக்க போகிறோம். நாரதரை கூப்பிட்டார் பெருமாள், அந்த காசி ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு பேர் வைக்கிறான், அந்த குழந்தை காதில் போய் சொல்லிட்டு வாங்க. இது வரைக்கும் நம்ம கொலை பண்ணதெல்லாம் லோ கிரேடு, இது ராஜாவோட சமாச்சாரம், பாதாள ஜெயிலில் வச்சுருவான். அந்த காலத்துலலாம் இப்படிலாம் விசாரணைலாம் கிடையாது, கொண்டு உள்ளே தள்ளிடுவான், நே டைரெக்டு தீர்ப்பு தான். ஆமாம், நான் நேராக கொண்டு உள்ளே வச்சுருவான், இல்லை நீ போய் சொல்லிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு. நாரதர் போனார், இவர் சிப்பிளாவை எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி தான் இடுப்பில் வச்சுருக்கு. ஆச்சல காவலாளி நிறுத்திவிட்டான், நீங்கள் ஆறு என்னப்பா? நான் தான் நாரதர், கொண்டை போட்டிருக்கேன், வீணை வச்சுருக்கேன் பார்க்கலையே, நீ கொண்டை போட்டிருக்கேனே தெரியலையாண்ணா, அற்புதம் சிங்கம் தான் கொண்டை போட்டிருக்கான், அதுக்கு அவனும் போய் நாரதருங்க முடியுமா அப்படின்னு. இன்னும் அவன் உள்ளே போய் ராஜாட்ட சொன்னால், ராஜா உடனே வரவேச்சான், நீங்கள் ஏன் நான் நாராயணன் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் காவலர், நீங்கள் இன்னும் சொல்லிட்டே விருவிழா ஏன் சொல்லலைன்னு, நான் அப்புறம் அதை சொன்னால் நீ இப்படி நிற்க மாட்டேன் அப்படின்னு. அவர் உள்ளே போனார், கதவெல்லாம் தாப்பா போட்டார், குழந்தை தொட்டியில் இருக்குது, தொட்டியில் ஆட்டினார், எல்லாரையும் வெளில போனார், குழந்தை 13 நாள் குழந்தை, அதுங்க காதில் போய் சொல்கிறார், அறிவோம் நாராயணாய நமகான்னர். 13 நாள் குழந்தை எழுந்திருந்து உட்காந்து பேசி, நாரத மகர்ஜியே உமக்கு இன்னும் நாராயண நாமாவுக்கு அர்த்தம் புரியலையான்னு கேட்டது.
புழுவான் எழுந்திருந்த போது அந்த நாமாவை கேட்டேன், அதை விட உசந்த ஜென்மாவான பூச்சி வயிற்றில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால மான் வயிற்றில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால பசு வயிற்றில் பிறந்தேன், அப்போ கேட்டதுனால இந்த மனுஷ ஜென்மா, ஒரு ஒரு ஜென்மாவிலும் நீரே எனக்கு ஆச்சாரியனாக வந்து அட்டாட்டத்தை உபதேசம் பண்ணி நீர், இனிமே ஜென்மாவே இல்லைன்னு சரதின் துணிப்பா கண்ணே ாராயண பாருங்க எல்லாரும் உட்காந்துகள் வேர்த்து ஊத்துறது. இப்போ உங்கள் ஆற்றுல எல்லாராத்துலேயும் டபுள் ரூம் ஏசி டிவி 165 சேனல் உங்களை எல்லாரையும் ஏசியில் உட்காந்துகள், வீட்டில் ஃபேனில் உட்காந்துகள், இங்கே பாருங்கள் தக தகன்னு எரியிறது. இப்போ நீங்கள் ஆற்றுல எல்லாரும் டிவி வச்சுருக்கள், இப்போல்லாம் ரூமுக்கு ஒரு டிவி. நான் உங்களை எல்லாரையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், 5 நிமிஷம் உருப்படியாக யாராவது ஒரு சேனல் பார்த்தேடா? ஆ, அங்கே விளம்பரம் வந்த உடனே டப்புன்னு மாற்றிடுவோம் நான் சொல்கிறேன் பார்த்தல. ஆ, ஆனால் இங்கே பாருங்கள் நீங்கள் இவ்வளவு கொதிக்கிறது, ஹீட்டாக இருக்குது, அடைஞ்சுட்டு உட்காந்துருக்கோம் பாரு, ஏசியெலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் உட்காந்துருக்கோம்? இங்கே ஒரே சேனல் தான் திருச்சி கல்யாணம், இன்னொரு சேனலில் மாற்ற முடியாது. ஆனால் ஏன் உட்காந்துருக்கள்? எதுக்காக? கல்யாண ராமனுக்காகவா? இல்லை, நாராயணன் நாமா உங்களை உட்கார வச்சுருக்கேன், அதை உணர்ந்து பகவான் உங்களை உட்கார வச்சுருக்கார். இதைத்தான் தியாகப்பெருமன் சொல்கிற புரந்தரதாசர் சொல்கிறார், அதைத்தான் நாரதர் புரந்தரதாசராக வந்தார் உபதேசம் பண்ணுறார், நாராயணன் நாமாவை சொல்லு, நாரமாகிய ஜலத்தில் பள்ளி கொண்டவன், நர சமூகத்தை ரட்சிப்பவன், எங்குமாகி யாவுமாகி வியாபித்திருப்பவன், எல்லா இடத்திலும் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி தான் தான் நடத்துகிறோம் என்று காட்டாதவன். அதுதான் பகவான் கற்றுக்கணும், எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் நடத்தினா ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா? நம்ம ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதான் நமக்கும் பகவானுக்கு உள்ள வித்தியாசம். சில பேர் இதை இதை தெரியுமா கேளு, ஆ தெரியுமே, அப்போ அதை பண்ணு, ஒரு தடவை சொல்லி கொடுங்க, நீ தானே தெரியும்னா நம்மட்டும் அண்டை போடுங்க. நமக்கு உனக்கு அது தெரியுமா? அதானே தெரியுமே, அதானே தெரியுமே, நம்ம எதுவும் தெரியாதுன்னே சொல்லணும். ஆமாம், தெரியாதுன்னு சொல்கிற பழக்கமே ஒத்துட்டையும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் பெருமாள் அப்படி இல்லை, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, அவர் தெரியாத மாதிரி இருந்து அவர் தான் நடத்துகிறார். ஆறு பகவான். இப்போ அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுறார், நாராயணன் நாமாக்கு என்ன அர்த்தம்? புரந்தரதாசர் சொல்கிறார், நம்ம உறுப்பில் பாருங்கள், எல்லா உறுப்பும் சாலிடாக இருக்குது தெரியுமா? லிக்விடில் இருக்கிற பிரதானமாக இருக்கிற ஒரே உறுப்பு எதுனா நாக்கு தான், நாக்கு தான் ஜலத்திலேயே இருக்குது. நமக்கு தொண்டை வறண்டு போனால் உடனே தண்ணி குடிக்கிற முடியும், ஜலம் வேண்டிருக்கு, இந்த நாக்கு ஜலத்திலேயே இருக்கும். நம்ம அது மாமி நல்ல நெய் விட்டு, பசு நெய் விட்டு, நெய் விட்டு இல்லை, நெய்யை கொட்டி கேசரி பண்ணுறா, நல்லா பண்ணி நல்லா சர்க்கரையை போட்டு கொண்டு வைக்கிறா, நல்ல வாசனை கொண்டு தட்டில் வைக்கணும், தட்டில் அப்படி வச்சோன்னா அப்படி எடுத்து போட்டோம், டபக்குன்னு உள்ளே போயிடுச்சு நாக்கிலே ஒட்டலை. பற்றியும் நம்ம என்ன சாப்பிட்டாலும் நாக்கில் ஒட்டாது, பல்லில் வேணாலும் மாட்டிக்குமே தவிர நாக்கில் எதுவும் ஒட்டாது, நாக்கில் நீ என்ன பொருள் போட்டு ஒட்டாது. அதில் இந்த மாதிரி நல்ல நெய்யை போட்டு கேசரியை போட்டால் ஒட்டுமா? நமக்கு திருப்பி இப்போ சாப்பிட்ட திருப்தி இல்லை, திருப்பி சாப்பிடணும், அதிகாரியை கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் போடும் ஊருண்ணா, உங்களுக்கு சுகர் கிடக்கு அப்படின்னு உள்ளே போடும், திருப்தி சாப்பிட்டுட்டோம் ஏதோ ஓரளவுக்கு திருப்தி. அப்புறம் பாருங்கள் கையில் நெய், தட்டெல்லாம் நெய், இந்த தட்டை அலம்புறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை, கை அலம்பணும், நெய்யாக இருக்குது. உடனே ஆத்திகாரி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சாம்பார் சாதம் பிசைஞ்சு கொண்டு நல்லா பிறட்டி, அந்த நெய் வர வரைக்கும் பிறட்டுறது, இனிமேல் தட்டுத்தான் வருவோம், நெய் வராதுங்கிற நேரம் வரைக்கும் அதை பிறட்டி போடுது, அதை சாப்பிட்றோம், சாப்பிட்டு இருந்தாலும் கையெல்லாம் நெய்யாக இருக்குது. ஆத்திகாரியை கூப்பிட்டு கொஞ்சம் அரப்பு தூள் கொண்டா சீக்கா தூள் அதை போடும் அப்படின்னு நல்லா வாஷ் பண்ணுறோம். யாராவது நெய்யை வாய சர்க்கரை கேச்சரியை போட்டோமே கையை இப்படி அலம்புற போது ஆத்திகாரிட்ட இன்னும் கொஞ்சம் அரப்பு போடுன்னு சொல்லி நாக்கில் போட்டு அலம்புறானோ, இல்லை நாக்கில் தானே பொண்ணு தருது,
நாக்கில் பற்றியா ஒட்டலை பற்றியா புரந்தரதாசர் சொல்கிறார். இந்த நாக்கில் எதுவுமே ஒட்டாதுரா. புரந்தரதாசர் ஒருத்தன் கேட்டான், என்ன ஒட்டும்னா, அது ஜலத்திலேயே இருக்கிறதுனால ஜலத்தில் படுத்துன்னு இருக்கிறவன் நாமாதான் ஒட்டும் அதை சொல்லும். ஜலருகனா பண்ணமனவே கலியுக தள்ளி ஹரிநாமவன் தர குல கோட்டிகளு உதறி சுபதோ. நாராயணன் நாமாவை சொல்லு, பகவன் நாம ஹரி ஹரி. நேற்று கேட்டேன் ஹரினா என்னர்த்தம், எப்பவும் இருப்பவன். என் கம்பன் சொன்னான், என்றைக்கும் உளன் ஒரும் இறைவன் எப்பவும் இருப்பான் ஹரி. டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறா பார், கவர்மெண்ட்டில் ஒர்க் கழிச்சுக்கு இன்றைக்கி மேடு பழைய பாக்கி கொடுக்குறோங்கிற, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன், ஹரியஸ். எப்பவும் இருக்குன்னு அர்த்தம், புரியாது. காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான், என்னப்பா என்ன படிக்கிறியா, ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்கிறான், அதுவும் ஹரியாச்சுங்க. எப்போவுமே இருந்தாலே அதுக்கு பேர் ஹரின்னு அர்த்தம், புரியுது. ஆமாம், எப்பவும் இருப்பவன் ஆறு ஹரி. அதுதான் வேதம் ஆரம்பிக்கிறவ எப்படி ஆரம்பிக்கிறார், ஹரி ஓம் அக்னிமேழே புரோகிதம் யஜ்ஞ தேவம் ரித்துஜம் ஓதாரம் ரத்ன தாதாமம் ஹரி ஓம். இதுதான் கம்பன் சொன்ன, ஆதி அந்தம் யாவையும் ஹரி. எனவே வேதம் ஓதினார், ஹரின்னு ஆரம்பிக்கிறோம் ஹரின்னு முடிக்கிறோம். ஹரி ஹரி ஹரின்னு எப்பவும் இருப்பவன் அவன் நாமாவை சொல்லுங்கிறார் புரந்தரதாஸ். குழந்தை அங்கே பிறக்கிறான், இப்போ அங்கே பிரம்மாவை நோக்கி இரண்யன் தபஸ் பண்ணான். பிரம்மா காட்சி அளித்தார், பிரம்மாவை பார்த்தான், ஆஹா நான்முக தேவா உனக்கு என்ன வேணும், மரணமே கூடாது, அதை நான் தர முடியாது, நீ பிறக்கிற போதே எழுதிட்டு. அது பிரம்மா என்ன எழுதினார்னு பிரம்மாக்கே தெரியாது, ஏன்னா நம்ம தலையில் எழுதினோடனே இந்த ஒரிஜினல் காப்பி எமலோகம் போயிடும். இந்த மாதிரிலாம் ஜெராக்ஸ் வச்சுன்னா திருத்துற மாதிரி ஆகும். பெருமாள் இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதான், நம்மளை படைத்த கையோடையே இந்த காப்பி எமலோகம் போய் புரியுது. அதுதான் பிரம்மா சொன்னார், எனக்கே தெரியாது. அப்போ ஒருத்தன் கேட்டான், இப்படி வரம் கொடுத்தாரே அப்பா, இப்படி தான் வரம் கொடுப்பார்னு எழுதியிருப்பார், புரியுறதோ, அது அவனுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் வரம் கொடுப்பா, புரிஞ்சுதோ. ஆமாம், நம்மளை பிரம்மா படைப்பர், அப்படியே நம்மளை பற்றின காப்பி எமலோகம் போய், நம்மளை நிர்வாகம் பண்ணுறது யமன் தான், புரியுது. அதுதான் எல்லாம் ஜென்மாந்திர தொடர்பு, அவன் இந்த ஜென்மாவில் இந்த தொடர்புன்னு எழுதுவான், அவனே பிரம்மாவுக்கு வரும். பிரம்மா என்ன பண்ணுவார், இப்படிலாம் அனுபவிக்கணும்னு எழுதுவார். இதை எழுதின சார்ட்டு அங்கே போகும், இப்படி தான் போயிட்டு போயிட்டு வரும். இதுதான் புனரப்பு ஜனனம், புனரப்பு மரணம், புனரப்பு ஜனனி ஜடரைய செயனம், திரும்ப திரும்ப ஜென்மம். நம்ம நினச்சின்னு போன ஜென்மாவில் பண்ணது போயிடும். இப்போ சொன்னேனே, எட்டாம் மாதம் வரைக்கும் தாயார் கர்ப்பத்தில் இருக்கோம் மோட்டியோ, எட்டாம் மாதம் தனித்து வேலை செய்யும்னு சொன்னேனோ, நமக்கு எட்டாம் மாதத்துலேருந்து நமக்கு போன ஜென்மாவில் நம்ம யாருன்னு தெரியும், தாயார் கர்ப்பத்தில் இருக்கிற போது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி பிறக்கிறோம், மாட்டிக்க போகிறோம், திருப்பி ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், இந்த தலையெழுத்தெல்லாம் இருக்கே ஓடிப்படலாம்னு, தாயார் கர்ப்பத்துலேருந்து ஓடலாம்னு பார்க்குறோம், ஓட முடியல. அதான் உங்களுக்குள்ளேயும் சுற்றுவோம். அதைத்தான் டாக்டர் கேட்குறான், மூமெண்ட் இருக்காங்கிறான், புரியுது. அவனுக்கு அவன் எம்பிபிஎஸ்சி படித்த மூளை தந்தாப்புல தானே கேட்பான், மூமெண்ட் இருக்காங்கிறான், மூமெண்ட் இல்லை இல்லை ஓடலாம்னு பார்க்குறான். அதனால தான் நம்ம பிறக்கிற போது நம்மளை சட்டங்கிற வாயு பிடிச்சிக்கிறது. அப்போ உடனே என்னாகும், நமக்கு போன ஜென்ம வாசனை போயிடும், பேச்சு நின்றுடும், கண் பார்வை தெரியாது, ஓட முடியாது. அதனால தான் பெருமாள் கோயிலுக்கு போய் இந்த சட்டங்கிற வாயுவை போக்குறதுக்கு தான் தலையில் வச்சுக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் சட்டாரி, புரிஞ்சுது. ஆமாம், அதனால தான் நமக்கு பிறக்கிற போது ஏன் அழறோம் தெரியல, அழறோம் ஏன் அழறோன்னா, தாயார் கர்ப்பத்தில் இருந்தபோது போன ஜென்மா நமக்கு தெரிஞ்சது, இப்போ அறகுறையாக தெரியுது. தாயார் கர்ப்பத்தில் இருந்ததுனால நமக்கு தாயார் ஸ்பர்சம் தான் தெரியும், பாக்கி பேர் தொட்டால் கோபம் வரும். நர்ஸு பிடிக்கிறதுனால யாரோ பிடிக்கிறான்னு தெரியறது,
அதனால தான் அடறோம். இப்போ நமக்கு அப்போ பேச்சு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்ணு நின்னா தெரிஞ்சேன்னா நடத்த பார்த்து ஒன்னையாரி தூக்க சொன்னாமல் நமக்கு அது இல்லாததுனால நடத்த தூக்கிப்போம். நம்ம அம்மாவை சுத்தமெல்லாம் பண்ணிட்டு பெட்டில் கொண்டு வந்து போடுவாள் நம்ம அம்மா நம்ம பக்கத்தில். நம்ம அம்மா அப்படி தொட்டவுன்னா அழுக நின்றுடும். ஏன்னா தாயார்த்து தானே பத்து மாதமாக பழக்கம் உயிர்தோ உங்களுக்கு தாயார். அதனால தான் நமக்கு வந்து தாயார் தான் எப்போவுமே. ஏன்னா மேஜர் பத்து மாதம் அவள்கிட்ட தானே இருந்தோம், அதுக்கப்புறமா அவள் தானே வளர்க்குறா. இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ, இறங்கியன்னு சொன்னதை ஏன் கேட்கலாமே, அவன் அப்பா அப்பா சொன்னதை எந்த பையனும் கேட்க மாட்டான். புரிஞ்சுது? ஆமாம், தாயார் சொன்னா தான் கேட்பான். தாயார்கிட்ட வயிற்று தானே இருக்க, அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் சயின்டிஃபிக் மட்டும் இல்லை, ரிலிஜனும் தெரிஞ்சுக்கோ. அதில் தான் பொம்மநாட்டியாக பிறந்தா ஒரு தீங்க பாருங்க, அப்பா மாமா சித்தப்பா பாக்கி எல்லாரும் உறவுக்காரா பூரா இந்த குழந்தைக்கு சாக்லேட்டை வாங்கி தரணும், ட்ரெஸ்ஸை வாங்கி தரணும், அப்போ தான் பிரியம் வரும். இந்த அம்மா கறி ஒன்றுமே வாங்கி தர மாட்டேன், ஆனால் அம்மாட்ட பிரியமாக இருக்கும் குழந்தை. தெரியுமோ, இதில் வேறு அம்மா சாக்லேட் சாப்பிடாது அப்படின்னு கோவிச்சுப்பா வேறு, ஆனால் அம்மாட்ட தான் பிரியமாக இருக்கும். புரியுது? நம்ம சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தா தான் நம்மள்ட்ட பிரியமாக இருக்கும், அம்மா காரிட்டு தான் பிரியமாக இருக்கும். அம்மா கண்டிப்பா கோவிச்சுப்பா திட்டுவா, அவள் என்ன பண்ணாலும் நமக்கு தெரியாது. ஸ்கூல்லேருந்து வரும்போதே அம்மா காரி ஹோம் ஒர்க் உண்டோ, டீச்சரை விட மோசம். இந்த ஹோம் ஒர்க்கை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியும். எனக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பே பிடிக்காது. எங்கள் அப்பாட்ட கெஞ்சி பாடசாலையில் போடுப்பா, நான் பாட்டுக்கு வேதத்தை கத்துன்னு போயிடுறேன். கணபதி ஹோமத்துக்கே 2000 ரூபா. ஆ, இப்பெல்லாம் 5000 ரூபா கொடுக்கும். வேதம் படிச்சிருக்காங்கல்ல. ஆ, அப்போ இப்போ சம்பாதிக்கலாம். என்னவோ கேட்க சொல்கிறேன் அப்புறம். அந்த இரணியகசிப்பு காட்டி அழிச்சு, உனக்கு என்ன வரம் வேணும் வேற கேளுன்னு அவன் கேட்டான். பகலிலே கூடாது, இரவிலே கூடாது, வீட்டுக்குள்ளே கூடாது, வெளியில் கூடாது, ஆகாசத்தில் கூடாது, எல்லாம் கேட்டான். கூடாது கூடாதுன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டு பெருமாள் அதில் எப்படி கூடும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து. இன்றைக்குமே காப்பு அடிக்கிறவனை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. பள்ளிக்கூட வாத்தியார் நல்லா படிக்கிற பையன் ஒழுங்காக எழுதணுமே தான் கவலைப்படுவார். காப்பி அடிக்கிற பையன் கவலை அவனே மாட்டிக்குவான். நல்லா படித்த பையன் வச்சுக்கோ, வாத்தியார் கொஸ்டின் பேப்பரை கொடுத்தவொடனே ஆன்சர் ஷீட்டு கொடுத்தவொடனே தலை குனிஞ்சிரும். ஏன்னா இங்கே வெயிட் இருக்கோல்ட்டு படிக்காத பையன் இப்படி பார்ப்பான். டீச்சர் எப்பா சரிவா நம்ம பிட் அடிப்போம். பார்த்தியா அம்மா இங்கே வெயிட் இருந்தால் இறங்கிடுமோ, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்மாட்டை எல்லாம் கேட்டான். அப்புறம் வேற என்ன, இரும்பு முதல் 8000 ஜீவராசிகளும் நீர் உள்பட இன்று முதல் கடவுள் பார்த்தா ஓம் இரண்யாய நமகா சொல்லணும் தந்தேன். உடனே இரண்யன் நீர் முதலில் சொல்லும் என்றப்பட்டு ஜல பாத்திரம் கையில் வச்சிருக்கார். ஓம் இரண்யா என மகன்னர் ஓடிய விட்டர். ஆகா, நான்முகனே நடுங்கி விட்டான். விடு தேரை வைகுண்டத்துக்கு. பெருமாளை ஒன்று பிள்ளான் வைகுண்டத்துக்கு வந்தான். பட்டத்திரி சொன்னார் பெருமாளை காணும், அவர் இவர் கண்ணிலேயே தெரியல. ஆகா, நான்முகன் அறியோ நறியோ நடுங்கி விட்டான். இந்த இரண்யம் உள்ள வந்தான் பாருங்க வைகுண்டத்தில். பெருமாள் என்ன பண்ணார், நேரம் இவன் ஹார்ட்ல உட்காண்டார். ஏன்னா ஆர்ட்டை தவிர தேடுவாங்க. புரியுது? அந்த இரணிய வழக்கம் தான் நம்மள்ட்ட இருக்கு. சாவியை பைக்குள்ளே வச்சுக்கிட்டு வீடு புற தேடுவோம். பைக்கு சாவியை இதில் போட்டுக்கிட்டு வீடு புற தேடுவோம். தேடிவிட்டு ஆத்திகாரியை வேண்டி நீ பார்த்தியா அவளை, அவள் ஒன்று மெதுவாக சொல்லுவா, உங்கள் பையன் மெதுவாக பாருங்க, பையன் மெதுவாக பாரு, பையன் பாரு, பையன்னா மெதுவாக. அவன் ஒன்று இப்படி தோலாக அதிகாரி பக்கத்தில் இருந்தானே வழிவன். அவன் பக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோ, சட்டம் போடாமல் போயிடுவான். அப்புறம் ஆத்திகாரி கத்துவா, சாவி காணும்னு சொன்ன, அப்புறம் தேடுன கிடைச்சது சொன்னேடாம்பா. அப்படித்தானே எல்லாரும் பண்ணுறேன், அப்படி பண்ணாத வேணுமே. சாவியை காணும் தேடு. இவன் இதயத்தில் போந்தோடனே இவன் இதயத்தை தவிர தேடணும். அவன் ஒரு வியாபாரி ஒருத்தன், அந்த காலத்தில் பார்த்தோன்னா திங்கள் சந்தை புதன் சந்தைன்னு எல்லா ஊர்லேயும் சந்தை கூடும்.
அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாயை பையில் வச்சுட்டு வியாபாரத்தில் பின்னாலேயே திருட வந்துட்டான். இந்த 1 லட்சத்தை திரு இந்த மாதிரி சாயந்தரம் இருட்டிடு புத்திராத்தி திண்ணையில் கொண்டு போன சாப்பாடு சாப்பிட்டு தூங்கினான் வியாபாரி. திருடனும் அவன் கொண்டு வந்து அதை சாப்பிட்டு பக்கத்தில் தூங்கினான். பொழுது முடிஞ்சது, கிளம்பினான் வியாபாரி வியாபாரத்து. இவனும் கூட போனான். உடனே இந்த திருடன் கேட்டான் வியாபாரியை பார்த்து, நான் யார் தெரியுமான்னு. வியாபாரி சொன்னான், என்ன தெரியும் நீ திருடன்னு. திருடுன்னு தெரிஞ்சு பழகினே என்ன, அதனால என்ன. அந்த திருடன் கேட்டான், நீ உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், ராத்திரி கூட நீ தூங்குற போது நான் பைய தொழாவி பார்த்தேன், 1 லட்சம் ரூபாயை காணுமே எங்கே வச்சுருந்தேன். நீ திருடன்னு தெரிஞ்சு ஓம் பையில் வச்சுட்டு தூங்கினேன். இப்போ ஆறா திருடன், இவன் தானே பழைய திருடன், இப்போ அவன் தூங்குற போய் எடுத்துருக்கான். அதுதான் தெரிஞ்சுக்கணும், திருடன் கொடுத்தா பத்திரமா இருக்கும். அதுதான் வெள்ளைக்காரன் ரொம்ப சொன்னான். அதனால தான் நீ சம்பளம் வாங்கி உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்தோம்னா 50,000 ரூபா சம்பாதிச்சுன்னா ஆத்துக்காரி கையில் கொடுத்துருவோம். புரியுது என்ன ஆத்துக்காரி யார் என்ன ஆத்தரைஸ்டு தீப் இன் திஸ் வேர்ல்டு ஒய்ஃபுன்னு. ஆமாம், அப்போ தான் அவன் சரியாக வச்சுப்பா. நீ பையில் வச்சுக்கின்றேன்னு வச்சுக்கோங்க, 1,000 ரூபா கொடு 2,000 ரூபா கொடுன்னு சும்மா கேட்பான். இவ்வளோ தாண்டி செலவுக்குன்னு கொடுத்துருவோம், அப்புறம் கேட்க மாட்டான். புரியுது. உங்களை நீங்கள் பார்ப்போம், கும்ப நாட்டுக்குலாம் போவோம், எங்களை திருடுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கணவன் உள்ளத்தை திருடியவர். அதனால தான் அப்படி சொன்னோம். அப்போ நேரம் விடு தேரைனா தேர் வருது பறந்துண்டு நாரதர் ஆசிரமம் வந்துருக்கு. ஆமா, நாராயணன் நாமாவை தினம் சொல்றவர் இவர் தான். இவர் கழுத்தை பிடிச்சா வந்துருவான்னு குதிச்சா பாருங்க கழுத்தை பிடிக்க போய். அவர் எப்பவுமே நாராயணா நாராயணான்னு கத்துறவர், இப்ப கத்தல. அவருக்கு தெரியும் இப்போ கூப்பிட்டா வரமாட்டான். இன்னொரு வியாக்கியானம் சொன்னார், இந்த பெருமாள் போய் இவன் இதயத்தில் பூந்தார் ஒழியோ, இரணிய இதயத்தில் இப்படி கழுத்தை பிடிக்க போனான் ஒழியோ, இங்கேருந்து பெருமாள் நாரதற்கு சிக்னல் கொடுத்தாரா, கூப்பிடாதே இப்போ கூப்பிட்டா வரமாட்டான். அதனால அவரை கூப்பிட்டார். ஆரை கூப்பிட்டார், கயாச்சு அப்படின்னார். கயாச்சு யாரு? இரண்யம் பொண்டாச்சு. ஆயிட்டு என்னடா நம்ம ஆட்சிக்காரியை இவர் கூப்பிடுறாரு, என்ன வெளியூர் போன கோளாரா அப்படின்னு. அந்த அம்மா ஓடி வந்தா, சுவாமி இவரை ஒன்றும் பண்ணாங்க, ஏன் நாங்கள் நீங்கள் தவம் ஏற்ற போன பொழுது நான் கர்ப்பம் தரிச்சிருந்தேன்னா. ஆமாம், அப்போ உங்கள் தம்பி கடத்தின்னு போனான். ஓ, அப்போ காப்பாற்றினவர் இப்போ தான் இங்கே தான் பிரசவம் பார்த்தார். முடியும் குழந்தை உன்னே நாரதர் கும்பிட்டு, நாரதரே நாராயணன் தான் அயோக்கியன், நீர் நல்லவர், அதனால் அவருக்கு மட்டும் பர்மிஷன் 7-14 லோகத்துலேயும் நாராயணா சொல்லலாம். பொண்டாட்டியை காப்பாத்தினார்ல. எல்லாருமே புராண காலத்திலேருந்தே இந்த பொண்டாட்டிக்கு பயப்படாத ஒரு பயம் கிடையாது. அப்ப பொண்டாட்டியை காப்பாத்தினால நீர் வரலாம் போலாம். இந்திரன் தானே உன்னை கைது பண்ண வந்தான், விடு தேர இந்திரலோகத்துக்கு. நேரம் இந்திரலோகம் போனான். அவன் பூர்ண கும்பம் வச்சு வரவேற்றான். என்ன பண்ணுறது, ஆட்சி மாறியாச்சுன்னா வரவேற்றான். ஓம், ஏய் நிறுத்தடா, நான் இல்லாம மண்ணிய கடத்தினியா நீ? ஆமாம், ராஜாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணு. முதல்ல 356 ஆர்டிக்கிள் முதல்ல டிஸ்மிஸ் ஆன ராஜாங்கம் தேவலோகம் தான். 356 தண்டி தேவாலோட வந்து எனக்கு தொண்டு பண்ணு. ஓ, அந்த காலத்தில் அரசன் விட்டு பையனாக இருந்தாலும் குருகுலத்தில் தான் வாத்தியார் என்ன சாப்பாடு போடுறாரோ அதை சாப்பிட்டு தான் படிக்கணும். பையனுக்கு 5 வயசாச்சு, குழந்தை பிறகுதான் என்ன பள்ளிக்கூடத்தில் சேர்த்து. இப்போ ஏற்பட்ட பொல்லாதவனுக்கு தான் நல்ல பையனா கம்பன் சொல்கிறான். ஆயவன் தனக்கு அருமகன் அறிஞரில் அறிஞன் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூயான் ஞானி நல்லறத்துக்கு நாதன் உடன் ஒரு தக்கோன். அதனால்தான் அவர் சொல்ற